So, good morning students. Now we want to see question number 17, 11th standard general math paathukkom. We are given f of x equal to f by root of 7 minus 3 x. Now previous question ellam paathana u v f inge the rendu variable vandu nama use pannalam. But in the question vandu nadula vandu without using that we can do it directly. Andavaru or question la or question vandu vandirukku. இது நம்ம ஏன் யூவியும் யூஸ் பண்ணலன்னா இங்கே யூ கண்டிப்பா போட முடியாது. ஏன்னா இங்க ஒரே வேரியபிள் நமக்கு இருக்கு. ஸோ டோட்டலா நம்ம வந்து இது அப்படியே டைரக்ட் மெத்தடா நம்ம செய்யலாம். ஸோ தட் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா டி ஆர் யூ பை டி. நமக்கு இந்த ஃபார்முலா என்ன தெரியும்? டி ரிமெம்பர் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் வாட் மீன்ஸ் பை த. அதுக்கப்புறம் இங்கே எழுதணும் டி தென் d of u then minus கண்டிப்பா என்ன பண்ணணும் minus then u then d of v இல்லையா. சோ இது இப்படி எழுதலாம் u dash minus u v dash by v square. இப்ப சப்போஸ் இப்ப ரைட் இன் திஸ் வே v square எழுதிட்டு நீங்க வந்து u v dash minus v u dash அப்படின்னா இட் இஸ் ராங். இட் இஸ் ராங். நீங்க என்ன எழுதணுமோ டினாமினேட்டர் எழுதிட்டு டினாமினேட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நியூமரேட்டர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறம் சப்போஸ் இந்த மாதிரி எழுதினாலும் திஸ் இஸ் ராங். திஸ் ஆல்சோ ராங். ஒரு ஃபார்முலா தான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லயே எழுதியோ தப்பு தப்பா எழுதிப்பாரு. என்ன தப்பு தப்பா எழுதிப்பாரு சொல்லுங்க டீச்சரே டிஃபரண்டா இருக்கு அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா ரீடைன் மைண்ட் நல்ல ஒரு ஃபார்முலா ரிட்டைன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை பல விதத்துல தப்பு தப்பா எழுதி பார்க்கணும். தென் லேட்டர் வி கம் டு நோ தட் இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து திஸ் இஸ் மை மெத்தட். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை தான் நான் ரெஃபர் பண்ணேன். ஒரு ஃபார்முலா இருக்குது பல்வேறு விதத்துல அதை வந்து மாற்றி மாற்றி இன் டிஃப்ரெண்ட் வேஸ் யூ சேஞ்ச் அண்ட் ரைட்டு. இது சிக்கலாக வச்சுக்க இது இப்படி எல்லாம் கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன் ஹவ் மெனி வேஸ் தே கேன் ஆஸ்க் திஸ் டைப் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னு எழுதி எழுதி பார்த்தோம்னா வி ஆர் மேக்கிங் த கொஸ்டின் இல்லையா. ஒத்து கேள்விக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த ஆப்ஷனை நம்மளாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கரெக்ட் ஆப்ஷனை ஞாபகத்தில் வச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து ஃபார்மில் வந்து மறக்கக்கூடிய வாய்ப்பு ஈவன் ஈவன் ஐ டு ஃபாலோ திஸ் மெத்தட். ஏன் அப்படின்னா ஸோ மெனி ஃபார்முலாஸ் வி ஆர் லேர்னிங். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க அதுவே டூ ஆஸ் இஸ்டு. நம்ம கமிட்டி இதை கொடுத்தேன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிடணுமா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் வி ஸ்கொயர் இல்லையா. விங்கிறது என்ன இது யூ இது அதாவது ஃபார்முலா சொல்லலாம் சப்ஸ்டிடியூட்டிங் யூ ஆர் வி. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும் வி ஸ்கொயர் தென் இதை தான் ஃபஸ்ட் எழுதணும் திஸ் யூ ரைட் தென் இன்டு டிவை டிஎஸ் ஆஃப் எவ்ரி டைம் யூ ரைட் அண்ட் டூ. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போகிறப்ப டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதோட டிஃபரன்சியேஷன் ஒன் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓன்லி டு ரைட் லிஸ்ட். பட் இப்போ வந்து நம்ம லோயர் கிளாஸ் அப்படிங்கிறதால கண்டிப்பாக எழுதி தான் செய்யணும். Then d by ds of root of 7 minus 3 s. Yeah. Then, then root square cancel out. And this is 7 minus 3 s. In this way, you have a differentiation 1. Then minus. This is a differentiation. Already I told you, differentiation of root x equal to 1 by 2 root x. இது டைரக்டாக எழுதிக்கலாம். பட் ஏதாவது எக்ஸாம் இது மார்க் குறைச்சாலும் குறைச்சிருவாங்க அதனால நீங்க அந்த ஸ்டெப் எழுதி எழுதிக்க. பட் இதை இந்த ஆன்சர் வந்து வரணும் தட் யூ ரிமெம்பர். தென் இதுக்கு என்ன பண்ணுவாங்க திஸ் இஸ் ஆக்சுவலி பவர் ஆஃப் இல்லையா. ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்னர் இன்னர் ஃபங்க்ஷன். ஐ மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ இன்னர் ஃபங்க்ஷன் அந்த பிராக்கெட் கூட என்ன இருக்கோ தட் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் அகைன். அப்போ இந்த 7 என்ன 0 மைனஸ்
3 into, இங்கே என்ன வரும்? 1, இல்லையா? Yeah, so this is over. Now, கவுத்துக்கிறேன். Next is 7 minus 3x minus இதுவில் நம்ம 1 by 2 root x நிறிக்கலாம். So, s is 1 by 2 root x. நம்ம சொல்றப்போ 1 by 2 root x சொல்றோம். என்ன இங்க ஒரு மைனஸ் ஆஃப் வரும், அந்த மைனஸ் ஆஃப் கீழே பிளஸ் ஆஃப் வரும். ஆஃப் வந்தாவே நம்ம என்ன போடுவோம், ரூட் போடுவோம். தென் மைனஸ் த்ரீ, இந்த மைனஸ் த்ரீ கூட நம்ம இந்த இடத்துல எழுதி. ஸோ மைனஸ் த்ரீ. ஸோ ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது நம்ம இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கு? 7 minus 3 x. So 7 minus 3 x. Yes. Root of 7 minus 3 x. Then 1 by 2 root is gone. This is not just minus 3. This is clear again. Minus, 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 plus, 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 plus. Plus 3x by 2 root of 7 minus 3x. இங்கு ஒரு denominator இருக்கு, அதுக்கில்லாம் ஒரு denominator இருக்கு, அதுக்கும் இங்க tabல பார்த்துமாம். 7 minus 3x. So, this is equal to, இது MCM இதில் என்ன வரும்? 2 இந்து, root இது root என்ன வரும்? போப்பி understand. வரை இன்னும் செல்லு வரை எல்லியே. என்ன எல்சியம் இருக்கிறப்போ இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ டைரக்டா எழுதிக்கலாம். ஏன்னா ரூட்டு ரூட்டு கேன்சல் ஆகி இந்த இடத்துல என்ன வரும்? ஜஸ்ட் 7 மைனஸ் ரூட்டு எஸ். இது தென் இதை அப்படியே எழுதிட்டோம். வீடியோ டைம் ரொம்ப ஆகுதுங்களா? இங்கே இங்கே ஒரு இதுல ஒரு எல்சியத்துக்கு ஜெனரேட் பண்ணியா, அதுவும் அதுலேயே நம்மகிட்ட என்ன இருக்கு, வெறும் 7 மைனஸ் 3x இருக்கு. இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற டினாமினேட்டர் எல்சியத்து எடுக்கிறப்ப வரக்கூடிய டினாமினேட்டர். இது தென் இதை உள்ள பண்ணுவோம்னா 14 மைனஸ் 6x தென் பிளஸ் 3x பை டினாமினேட்டர் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு So, what is fine? So, minus 6x. So, minus 3x. So, 14 minus 7 minus 3x. இங்கே வந்து 7 minus 3x. இது கூட power off நும் போது 3 by 2 நிருக்கிறேன். So, that's all. Answer is correct. இங்கே நான் இங்கு 2 எதுலாம் விட்டுட்டேன். இங்கு 2 இருக்கிறேன். என்ன இதில் ஒரு 2 இருக்குது, எல்சியம் எடுக்கிறப்போ இந்த 2 வையும் சேர்த்து தான் எழுதுவோம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். இந்த டினா பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இந்த டினாமினேட்டர் எழுதிட்டு இதில் ஒரு டினாமினேட்டர் இங்கே கொண்டு வரணும். இந்த 2 வந்து எழுத நடந்துட்டேன். ஸோ தேங்க்யூ.